ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்எல் செவன் ஃபைவ் ஒன் டெஸ்டிகா மெட்டீரியல்ஸ் இது நிறைய பிரான்ச்சஸ் வந்து காமனாக வருது மெக்கானிக்கல் சிவில் ஆட்டோமொபைல் ஈசி பயோமெடிக்கல் பெட்ரோலியம் ஸோ இந்த இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சப்ஜெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து காமனாக வருது ஸோ இந்த நாங்கள் கொடுக்க போகிற அந்த கொஷின்ஸ் வரைக்கும் படித்தாவே வந்து போதுமானது அதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு வந்துடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி செகண்ட் ஆஃப் சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம் அதில் இருக்கிற கொஷின்ஸ் வரைக்கும் படித்தாவே வந்து போதுமானது ஓகேங்களா இது வந்து இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரோம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் டெஸ்ட்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நான் இருக்குது ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அந்த எல்லாமே இப்போ நம்ம பார்க்க வந்துனா பிக் கொஷின் தேர்ட்டின் மார்க்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து ஒன்று பார்க்க போகிறோம் டூ மார்க்ஸ் வந்து பார்க்க பார்த்தால ஒன்லி பிக் மட்டும் ஓகேங்களா இப்போ டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் டெஸ்டிங் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஸோ இந்த மூணு கொஸ்டின் வந்து எதனா ஒரு கொஷின் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது சகண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் டெஸ்டிங் அது வந்து பார்த்தா நம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சயண்டாஃபில் வந்து தான் டெவலப்மெண்ட் ஆஃப் டெஸ்டிங் டெஸ்டிங் ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் கமிட்டி அண்ட் டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை இது செகண்ட் ஆஃப்ல வந்து மூணு கொஸ்டின் இருக்குது இல்லை வந்து டெஸ்டிங் ஆர்கனைசேஷன் அண்ட் கமிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது ரெண்டு ஆஃப் வந்து பிரித்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ஆஃப் வந்து ஈஸியாக இருக்கோ அது வந்து ப படிச்சிருங்க ஃபுல்லாக படிங்க ஒரு ஆஃப் ப படிச்சிங்கன்னா அந்த கொடுக்கப்பட்ட கொஸ்டின் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஓகேங்களா அப்புறம் செகண்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டெஸ்டிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்னட் டெஸ்ட் இருக்குது அதில் மூணு டைப்ஸ் இருக்குது விக்ன விக்கர்ஸ் ஆர்டினஸ் டெஸ்ட் பெர்னல் ராக்வல் ஆர்டினஸ் டெஸ்ட் இதெல்லாம் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டென்செல்ஸ் டெஸ்ட் அதுதான் வந்து நாம டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் இம்பாக்ட் டெஸ்ட் இருக்குது அது வந்து இம்பேக்ட் இம்பாக்டெஸ்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது சார்பி டெஸ்ட் அண்ட் ஐஸ் ஐசார் டெஸ்ட்னு இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தேர்ட்டின் மார்க்க கேட்டிருக்காங்க டென்செல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பார்ட் சீல ஃபிஃப்டின் மார்க்காக வந்து கேட்டிருக்காங்க அப்போ செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்காஷனையும் போனோட்டே வந்து டூ தௌசண்ட் வந்து கேட்டிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பென் டெஸ்ட்டு ஷேர் டெஸ்ட் கிரீப் டெஸ்ட்டு ஃபேட்டிக் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து இருக்குது இல்லை கிரீப் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து கேட்டிருக்காங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா எந்த டெஸ்ட்டாக வந்தாலும் சரி அதனுடைய டெஃபினேஷன் எழுதணும் ஃபார்முலாக இருந்தால் ஃபார்முலா கால்லேஷன் இருந்தால் கால்லேஷன் டைக்ராமு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்வான்டேஜஸ் லிமிடேஷன் இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக எழுதணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா என்டிடி நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நாலு கொஷின்ஸ் இருக்குது அந்த கொஷின் படித்தா போதுமானது அதே மாதிரி செகண்ட் ஆப்பில் ஒரு நாலு கொஸ்டின் இருக்குது அது பார்த்தா போதுமானது ஃபோர்த் யூனிடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கொஷின் தான் மெட்டீரியல் கேரக்டரைசேஷன் டெஸ்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி ஸோ அதிலே வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது எஸ்சிஎம் அண்டு டிஎம் ரெண்டுமே வந்து பார்த்தாகணும் ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் அது செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தா டிப்ராக்ஷன் டெக்னிக்கோ அண்டு ஸ்பெக்ட்ரோஸ்காபிக் டெக்னிக்கோ அதிலே ரெண்டு டைப் இருக்குது அட்டாபிக் யூவி விசிபிள் அது பார்க்கணும் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் டெக்னிக் ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல ரெண்டு கொஷின் செகண்ட் ஆஃபில் வந்து மூணு கொஷின் இருக்குது ஓகேங்களா அப்புறம் லாஸ்ட் ஃபிஃப்த் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதர் டெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிடிச்சிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ரிலேட்டடாக தெர்மல் டெஸ்டிங்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் டெஸ்டிங்கு தெர்மல் டெஸ்டிங்கிலே வந்து நாலு டைப் இருக்குது டிஃப்ரெண்டியல் ஸ்கேனிங் கலோரிமெட்ரி டிஃப்ரென்ஷியல் தெர்மல் அனலைசிஸ் தெர்மோ மெக்கானிக்கல் அனலைசிஸ் தெர்மல் மெக்கானிக்கல் டைனாமிக் அனலைசிஸ் ஸோ தெர்மோ மெக்கானிக்கல் டைனாமிக் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கேட்டுருக்காங்க அதேமாதிரி செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டெஸ்டிங்கில் ஆரம்பித்தோம்னா அதில் ஒரு நாலு கொஷின் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டிவ்லி கப்புள் பிளாஸ்மா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் வந்து கேட்டுருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஆஃபில் வந்து உங்களுக்கு எது பெட்ரு உங்களுக்கு எது வந்து கனிமிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அந்த கொஷின் வந்து படிங்க அது வரைக்கும் படித்தாவே வந்து போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களை நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலம் மூலம் ஃபாலோ பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது இந்த பிடிஎஃப் இந்த இம்பார்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் லிங்க்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் போய் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் அதர் சப்ஜெக்ட்ஸ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதர் சப்ஜெக்ட் என்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்சின்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதர் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரீவஸ் இயர் கொஷனாலும் இம்பார்டன்ட் கொஸ்டினாகவும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்